அடுத்தது பாருங்க பா வகைகள் பா வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படினா நான்கு வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அவை என்னென்ன அப்படினா வெண்பா ஆஸ்ரியர் பா களிப்பா வஞ்சிப்பா பா எத்தனை வகைப்படுமா நான்கு வகைப்படும் அவை என்னென்ன வெண்பா ஆஸ்ரியர் பா களிப்பா வஞ்சிப்பா என பா நான்கு வகைப்படும் சரி இப்போ ஒவ்வொரு பாவிற்குரிய ஓசைகள் என்னென்ன அப்படினா வெண்பா எந்த ஓசையை பெற்று வரும் அப்படினா செப்பல் ஓசையை பெற்று வரும் வெண்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை செப்பல் ஓசை அப்ப வெண்பா எந்த ஓசையை உடையது செப்பல் ஓசையை உடையது அடுத்து பாரு இந்த வெண்பா எந்த நூல்களில் வரும் அப்படினா அறநூல்களுள் வெண்பாவால் அமைந்தவை ஆகும் அறநூல்கள் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டது அப்படினா வெண்பாவால் அமைந்த நூல்கள் ஆகும் வெண்பாக்களால் பாடப்பட்ட நூல்கள் ஆகும் அறநூல்கள்ல என்னென்ன திருக்குறள் நாலடியார் இதெல்லாம் என்ன அறம் சார்ந்த நூல்கள் இந்த அறம் சார்ந்த நூல்கள் பலவும் எந்த பாவினால் பாடப்பட்டது அப்படினா வெண்பா என்ற பாவினால் பாடப்பட்ட நூல்களாகும் அப்ப நாலடியார் திருக்குறள்லாம் எந்த பாவினால் பாடப்பட்டது வெண்பாவினால் அமைந்த நூல்கள் அப்படினு சொல்லி சொல்லலாம் வெண்பாவிற்குரிய ஓசை என்ன அப்படினா செப்பல் ஓசை உடையது இந்த வெண்பாவிற்குரிய நூல்கள் என்ன அப்படினா திருக்குறள் நாலடியார் அறநூல்கள் பலவும் எந்த பாவால் அமைந்தவை வெண்பாவால் அமைந்தவை அப்ப திருக்குறள் எல்லாமே வெண்பாக்களால் அமைந்தவை அப்படினு சொல்லி சொல்றாங்க நாலடியார் கூட வெண்பாக்களால் பாடப்பட்ட நூல் தான் அப்படினு அடுத்தது என்ன ஆசிரியர் பா ஆசிரியர் பாவிற்குரிய ஓசை என்ன அப்படினா அகவல் ஓசை உடையது ஆசிரியர் பா ஆசிரியர் பாவிற்குரிய ஓசை என்ன அகவல் ஓசை இந்த ஆசிரியர் பா எந்த நூல்களில் அமைந்தது அப்படினா சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியர் பாவால் அமைந்த நூல்களாகும் சங்க நூல்கள் பல நூல்கள் வந்து சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டது ஆசிரியர் பாவால் பாடப்பட்டது சங்க நூல்கள்ல என்னென்ன எட்டு தொகை பத்து பாட்டு அப்ப அந்த எட்டு தொகை பத்து பாட்டு இலக்கிய நூல்கள் பலவும் எந்த பாவால் அமைந்தவை அப்படினா ஆசிரியர் பாவால் அமைந்தவை அப்படின் அப்ப ஆசிரியர் பாவிற்குரிய ஓசை என்ன அப்படினா அகவல் ஓசை இந்த ஆசிரியர் பாவை வந்து அகவற்பா என்றும் கூறுவர் ஆசிரியர் பாவை வேற என்றும் கூறுவர் அகவற்பா என்றும் கூறுவர் ஆசிரியர் பாவிக்குரிய ஓசை என்ன ஓசை அகவல் ஓசை இது வந்து எந்த நூல்களில் பாடப்படுது அப்படினா சங்க இலக்கியங்களுள் பல நூல்கள் ஆசிரியர் பாவால் அமைந்த நூல்கள் ஆகும் பாடப்பட்ட நூல்கள் ஆகும் அடுத்தது எந்த பா களிப்பா களிப்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசை அப்படினா துள்ளல் ஓசை களிப்பா எந்த ஓசையை உடையது துள்ளல் ஓசையை உடையது களித்தொகை எந்த பாவால் பாடப்பட்ட நூல் அப்படினா களிப்பாவால் பாடப்பட்ட நூல் களித்தொகை வந்து எது எட்டு தொகை நூல்களில் ஒன்றுதான் எது களித்தொகை இந்த களித்தொகை நூல் எல்லாமே குறிஞ்சிக்களி முல்லைக்களி பாளைக்களி மருதக்களி நெய்தல்களி இந்த களித்தொகை நூல் அனைத்தும் எந்த பாவால் பாடப்பட்டது அப்படினா களிப்பாவால் ஆன நூல் களித்தொகை எந்த பாவால் பாடப்பட்ட நூல் என்று போட்டி தேர்வுகளிலோ அல்லது ஒரு மதிப்பெண் வினாக்களிலோ கேட்டா என்ன எழுதுவாங்க களித்தொகை
களிப்பா என்னும் பாவகையால் பாடப்பட்ட நூலாகும். வெண் களிப்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசைன்னு கேட்டா என்ன எழுதுவீங்க? துள்ளல் ஓசை. களிப்பாவிற்குரிய ஓசை என்ன ஓசைமா? துள்ளல் ஓசை. சரி, அடுத்தது என்ன? வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை என்ன அப்படின்னா தூங்கல் ஓசை. களிப்பாவிற்குரிய ஓசை சரிமா? வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை என்ன? தூங்கல் ஓசை. சரி, அப்ப பா எத்தனை வகைப்படுன்னு பார்த்தோம். நான்கு வகைப்படும். என்னென்ன? வெண்பா, ஆசிரியர் பா, களிப்பா, வஞ்சிப்பா. எனப்பா வந்து எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். சரி, வெண்பாவிற்குரிய ஓசை என்ன சொன்ன? செப்பல் ஓசை. வெண்பா எந்த ஓசையை உடையது? செப்பல் ஓசையை உடையது. இது வெண்பாவால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா அறநூல் பழவும். எந்த பாவால் அமைந்தது அப்படின்னா வெண்பாவால் அமைந்த நூல் அப்படின்னு. திருக்குறள்லாம் வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன? ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை என்ன? அகவல் ஓசை. இந்த சங்க இலக்கியங்களுள் பல நூல்கள் எந்த பாவால் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆசிரியப்பாக்களால் அமைக்கப்பட்ட நூல் அப்படிங்கும். சங்க நூல்களுள் பல நூல் பலவும் பல நூல்கள் எந்த பாவால் அமைந்தது அப்படின்னா ஆசிரியர் பாவால் அமைந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, களிப்பா. களிப்பாவிற்குரிய ஓசை என்ன சொன்ன? துள்ளல் ஓசை உடையது. களிப்பாக்குரிய ஓசை எது? துள்ளல் ஓசை. அப்ப களித்தொகையை வந்து எந்த பாவால் பாடப்பட்டது அப்படின்னா களிப்பாவால் பாடப்பட்ட நூல் எது? களித்தொகை. அடுத்தது என்ன? வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை எது? தூங்கல் ஓசை. வஞ்சிப்பா எந்த ஓசையை உடையது? தூங்கல் ஓசையை உடையது. மாணவர்களே, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி நேரசையா நிறையசையா என பிரித்து எனக்கு என்ன பண்ணுங்க? எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இதற்குரிய கேள்வி பதில நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.